வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீம் ஃபைவ். இது வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படம், டேரக்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய டேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் அண்ட் மேட்ஸ். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுடைய தங்கச்சி இருக்காங்க, ராத்திரி நேரத்தில் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய சம்பவ காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுனு ஒரு உருவம் சுற்றிட்டு இருக்கு. அவர் சம்பவம் பண்ணுறது கரெக்டான ஒரு டைமாக இருக்குது. அந்த ஒரு டைமில் வந்து நம்மளுடைய ஹீரோயினுடைய தங்கச்சியை ஸ்லாக் பிளாக்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வெட்டுகள் தான், ஆனால் ஓவராலாக சாகடிக்கல. அதுக்கு என்ன ரீசனாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க, அதனால் ஒரு சாகடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, அதை மன்னிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோயின் அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் அதை தாண்டி அவங்களுடைய தங்கச்சியும் எப்படி காப்பாற்றுறாங்கன்றதான் இந்த ஒரு ஸ்க்ரீம் படத்துடைய கதை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீம் படத்தை பார்த்துருந்தீங்க, நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் போர் அடிக்கும். அதுக்கப்புறமா இப்போ தான் புதுசாக நீங்கள் ஸ்க்ரீன் படத்தை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் போர் அடிக்கிற வகையில் தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே கதை எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து படத்துடைய கதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் என்ன இருக்குன்னா, ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு கொலையாளிகள் இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உள்ள. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகடிக்கணும், அதுக்கு ஒரு மோட்டிவும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்ட் ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்கு. இது என்ன ஸ்பெஷலாக கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை ஆடப்பாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒருத்தர் கொலையாளியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயினாக காட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய புதுசான விஷயங்கள் ஸ்டோரியில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணல அப்படின்றதான் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டெக்னிக்கல் டீமாக வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு காஸ்ட்டும் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக மெலிசா, அவங்க தான் சமந்தா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. முக்கியமாக வந்து டுவோர்ட்ஸ் த ஹெண்டு லாஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அது பயங்கரம் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி அவங்களுடைய தங்கச்சி கேரக்டர் வராங்க, அவங்களுமே அவங்களோட ஆக்டிங்கை சீரும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தபடியாக டைலன், நீங்கள் அவரை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அவர் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம்குள்ளே தான் வருவார். பட் அவர் வர சீக்வன்ஸ் அவர் பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சமீபங்களாக நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படங்களில் இருக்க டேரக்டர்ஸ் நிறைய பேர் தமிழ் சீரியல் பார்த்துட்டு கெட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஸ்பைடர்மேன் பார்த்தோம், ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கிறதுனால அந்த படம் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னாங்க. எதனால் நல்லா இல்லைன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கடைசியில் பார்த்தா அது வந்து சீரியல் டைப் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சேனலில் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் கழிச்சு என்ன நடக்குன்னா, அந்த சேனலில் இருக்க எல்லா சீரியலையுமே ஒன்றா இணைச்சி ஒரு எபிசோடாக போடுவாங்க. அது 1 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் போகும். அதே விஷயத்தை தான் ஸ்பைடர்மேனில் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீம் படத்துக்கு வரும், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது பார்ட்டி கூப்பிட்டுட்டு போவாங்க, ஏதாவது 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்போ யார் ஹோட்டி கூப்பிட்டு போய் அவங்களுக்கு காசு இருக்கும்போது நம்மளும் ஜாலியாக போயிட்டு அந்த மெனுவில் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக என்ன ரேட் இருக்குது, இல்லை புதுசாக என்ன பேர் இருக்கோ ஆர்டர் பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா ஐஸ் பிரியாணி அப்படின்னு இருக்கும். அவனை ஆர்டர் பண்ணுறா வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால், பழைய சூர் எடுத்துகிட்டு வந்துருப்பான், டே இது எங்கள் வீட்டில் வச்சாலே நான் சாப்பிட மாட்டேன், என்ன நான் நினச்சிருக்கீங்க, இதை போய் வந்து 1500 போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயிறுலாம் எரியும். அதே மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இந்த படம் பார்த்து முடிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் நம்மளோட ஹாலிவுட் படங்களில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா அடுத்தடுத்த பார்ட்டில் ஏதாவது ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக அதை பார்க்கவே கூடாது அப்படின்ற முடிவில் தான் நான் இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் பாதிப்படைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சது, நீங்கள் கடைசியாக வந்து எந்த ஹாலிவுட் படத்தோடய அடுத்த பார்ட்டை பார்த்து பயங்கரமாக அழுதுருந்தீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் அடுத்தடுத்த பார்ட் வரும்போது சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. கதையாகவும் சரி ஹீரோவும் வில்லனும் ஒரே ஆள் தான், பட் அதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே கதையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேக்டர்ஸு இப்போ வர நிறைய ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், எந்த ஒரு படமாக இருக்கட்டும், அதோடய சீக்வல் அடுத்த பார்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே இருக்கும் காமெண்ட் செக்ஷன் வழி ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டடா பேசுவீங்க, நான் பிரவீன் கேஎஸ். பாய்.